நிறைய பேர் வந்து சாலையோரத்துலயும் சரி நிறைய ஆதரவற்றவர்கள்லாம் பாத்தீங்கன்னா உணவின்றி தவிக்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து பசி தீர்ப்போம்ங்கிற ஒரு நண்பர்களேங்கிற ஒரு குழு மூலமா நீங்க வந்து உதவி பண்றது வந்து நம்ம பார்த்தோம். சொல்லுங்க, எந்தெந்த பகுதியில நீங்க எத்தனை நாட்களா இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழக முதல்வர் தளபதியார் அறிவுறுத்தின்படி தொடர்ந்து இன்று 9வது நாளாக துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வழிகாட்டுதல்படி துறைமுகம் சாலை துறைமுகம் தொகுதி உட்பட்ட சாலையோர மக்களுக்கு இன்று தொடர்ந்து 9வது நாளாக 9 நாட்களாக மதியம் மற்றும் இரவு சுமார் 300லிருந்து 400 நபர்களுக்கு மதிய உணவும் இரவு உணவும் பசி தீர்ப்போம் நண்பர்கள் குழு சார்பாக இன்று 9 நாளாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் வந்து உங்களை பார்க்கலாம்? ஏன்னா இந்த தொகுதியில் சொல்றீங்க, எந்தெந்த பகுதிகள் குறிப்பாக இன்று வரை நாங்கள் துறைமுகம் இன்று மவுண்ட் ரோடுக்கு வந்திருக்கிறோம். எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு வந்து நீங்கள் வழங்கிட்டு இருக்கீங்க உணவு, காலையிலையும் சரி இரவு நேரத்துலையும் சரி? ஒரு நாளைக்கு 400 பேருக்கு, மதியம் ஒரு 100 பேருக்கு, இரவு ஒரு 300 பேருக்குன்ற கணக்குல கொடுத்துட்டு இருக்கோம். இரவு வேளையில நீங்க பண்ணிக்கிறீங்க. நிறைய பேர் கொடுக்கிறதுக்கு இருக்காங்க. இரவுல வந்து நிறைய பேர் கொடுக்க முடியலன்றது. மதிய நேரத்துல தான் நிறைய பேர் பார்க்க முடியுது. ஆமா, மதியத்துல நிறைய பேர் எல்லாரும் கொடுக்கறாங்க. நிறைய இடத்துல எல்லாரும் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். இரவு நேரத்துல வந்து நிறைய பேர் கொடுக்கிறது கிடையாது. நிச்சயமா. சோ அதனால நம்ம இரவு வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி 300 பேரா இன்கிரீஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து எந்த எத்தனை பேர் உங்க குழுவுல இருக்காங்க? எப்படி நீங்க இந்த மாதிரியான ஃபண்ட் நீங்களே இது பண்றீங்களா, இல்ல அது வந்து வெளியில இருந்து வருதா, எப்படி நீங்க? இல்ல, நீங்க தான் உதவி பண்றீங்க. இது வந்து எங்களோட கூட இருக்க நண்பர்கள தான், தனிப்பட்ட நண்பர்கள் தான். முறையில தான் ஒரு 20 பேர், 20 ல இருந்து 25 பேர் இப்ப வச்சிருக்கோம் நாங்க. எங்களால முடிஞ்சது, எங்களால எவ்வளவு ஒரு நாளைக்கு எவ்வளவு போட முடியுமோ அவங்கவுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் ஸ்பான்சர் இன்னைக்கு நான் போடுறேன், யாராருக்கு என்னென்ன பண்ண முடிஞ்சோ அது இப்போ வந்து மதிய உணவில் வந்து வெறும் மதிய உணவாக மட்டும் இல்லாமல் பிஸ்கட் பேக்கெட் பார்க்க முடிஞ்சது, கூடுதலாக வந்து மோர் பேக்கெட்லாம் பார்க்க முடிஞ்சது. இது நல்ல ஒரு இதுவாக இருக்கு. சொல்லுங்க, எப்படி இப்போ இந்த வெயிலுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதால இன்னைக்கு மோர் கொடுத்தோம். நேற்று நைட்டு இரவு உணவுக்கு வந்து வாழைப்பழம் கொடுத்தோம். அதை தவிர்த்து ஒரு 100 நாய்களுக்கு தயிர் சாதமும் கொடுக்க போகிறோம், ரெடியா இருக்கு. அது அடுத்தது இவங்களுக்கு முடிச்சுட்டு அடுத்தது கொடுக்க போகிறோம். குழந்தைகளுக்கு நேற்று ஒரு 100 குழந்தைங்களுக்கு பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தோம். மதிய உணவு அந்த மாதிரி தனியா இல்லாம, அதாவது இரவு வேலையும் சேர்த்து குடுறீங்க, அதுக்கப்புறம் பிஸ்கட் பேடும் குடுறீங்க. நல்லா இருக்கு. இங்க இரவு வர முடியாது, வேற ரூட் வேற லைன்ல போறதுனால இங்க இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? மதியமே சேர்த்து எத்தனை நாட்கள் இது தொடரும் உங்களுடைய பணி? இந்த ஊரடங்கு எவ்வளவு நாள்? 24 ல இருந்து அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு ஆரம்பிச்சோம். ஊரடங்கு எவ்வளவு நாளுக்கு இருக்கோ அவ்வளவு நாளுக்கு எங்களால முடிஞ்ச எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்குறோம். அதாவது தினசரி வந்து 400 பேர், குறைந்தது 400-500 பேருக்கு வந்து உணவு பரிமாற்றிருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க, நீங்க எப்படி இந்த நண்பருக்கு வந்து சேர்ந்தீங்க, கொடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? டெய்லியும் சேர்ற கூட்டம் தான் அது. டெய்லியும் நம்ம டெய்லியும் அன்றாடமா மீட் பண்ற நண்பர்கள் தான் நாங்க. சும்மா வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நாங்க ஒரு இடத்துல பார்த்தோம். இப்ப வந்து எதுனா இப்ப நம்ம எதுக்கு பண்றோம்? நம்மள மாதிரி 4 பேர் பண்ணணும்ன்றதுக்காக தான் நம்ம இறங்கி பண்றோம். நாங்க ஒருத்தரை பார்த்தா இதை ஆரம்பிச்சோம். அந்த மாதிரி நம்மள பார்த்து ஒரு 10 பேர் ஆரம்பிக்கணும்ன்றதுதான் எங்களோட நோக்கமே. இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப்போடு விட்டுறாங்க, ஆனால் உதவிங்கிற ஒரு குரூப்பை சேர்த்துட்டு நீங்கள் வந்து உதவி பண்ணி அப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் நான் வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஸ்டேட்டஸில் வச்சு எனக்கு 2 பேர் கால் பண்ணி நான் அமௌண்ட் தந்துடுறேன் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி 2 பேர் நேற்று ஈவினிங்கும் இன்னைக்கு மத்தியானத்துக்கும் அவங்க தான் வந்து கான்ட்ரிபியூட்டே பண்ணியிருக்காங்க. ஃபுட்டுக்கு 100 பேக்கு சாம்பார் சாதமும் அந்த மோரும் அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருந்தால் நம்ம நண்பர்கள் கரெக்டாக பண்ணோம்னா நம்மளுக்கு தேடி வரும். நிச்சயமாக சார், இந்த வட சென்னையில் வந்து உங்களுடைய உதவி வந்து அங்கங்கே பார்க்க முடியுது. நிச்சயமாக எங்கள் எப்படி சொல்கிறதுனா நம்ம எங்கள் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, சேகர் பாபு அண்ணன், அவர் முதல்ல வந்து அன்னதான பிரபு அவர் தான். அவர் முதல்ல எல்லாத்துக்கும் ஆரம்பித்து அவர் தான் எங்களுடைய மோட்டிவேஷனு. அவர் வந்து பண்றத பார்த்துட்டு என்னடா இது நம்ம அண்ணனே பண்ண நம்மளால ஏதோ நம்ம அவர் வந்து 100% நம்ம 5% பண்ண முடியும் நம்மளால இருக்குன்றதுனால தான் அவருடைய மோட்டிவேஷன்ல தான் நாங்கள் இதை ஆரம்பிச்சது. மெயினாக சொல்ல போனால்
நிச்சயமா சார், ஒரு மினிஸ்டர் சேகர் பாபு சாருடைய அந்த ஊந்துதலும் உங்களுக்கு வந்து காரணம் சொல்றீங்க. அவருடைய உதவி குணமும் மிக்க, அதாவது வாழ்த்துக்கள். உங்களோட உதவி வந்து நிறைய பேருக்கு வந்து பகிரணும் போகணும். நன்றி, உங்ககிட்ட தான் இருக்கு. ரொம்ப நன்றி.